ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுடிதாரினுடைய தொடர்ச்சி. அதாவது கடைசி வீடியோவில் பார்த்தது வந்து ஒரு ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும், டாட் பிடிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு நெக்கு வந்து இதுக்கு நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும், அதே மாதிரி ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பெல் தெரியும், அதை நீங்கள் எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்கான ரிப்ளை வந்து நான் கம்பல்சரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு சுடிதார் தைக்கும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறையா நுணுக்கங்கள் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை எல்லாத்துக்குமே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, தேங்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய இதை வந்து நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து நான் கேன்வாஸ் வந்து மார்க் பண்ண போகிறேன். அப்போ இந்த மாதிரி நெக் இருக்கும்போது நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் எப்படி இருக்கோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நெக் வந்து கட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு லோ நெக்காவோ பெரிய நெக் வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த டிசைன்ஸ் எல்லாம் கட் ஆகும். ஏன்னா இந்த டிசைன்ஸ் வந்து மெயினாக ஃப்ரண்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு தைச்சோம், அந்த ஸ்டோன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தைச்சோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோ நீட்டாகவோ பர்ஃபெக்ஷனாகவோ இருக்காது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக இது சென்டரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 இன்ச்சு இங்கேருந்து கொடுத்தோம்னா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரியான நெக்கு வந்து நம்ம இதுக்கு கட் பண்ணலாம். அப்போ ஓவரால் இதை வச்சு நம்ம ஒரு கேன்வாஸில் மெஷர் பண்ணி பார்ப்போம். மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நம்ம இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே இருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தா இங்கே ஒரு 3 இன்ச்சு வருது. அப்போ கழுத்தினோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சு வருது. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு இது கேன்வாஸ் வந்து இதுக்கு தகுந்த மாதிரியே உங்களால் கட் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு மார்க் போட்டு ஒரு தையல் போட்டுட்டு நம்ம நார்மலாக எப்படி ஒரு நெக் ஃபினிஷிங் கொடுப்போமோ, அதாவது ஒரு ப்ளவுஸுக்கு பா நெக்கு டைமண்ட் நெக்குக்கெல்லாம் எப்படி நம்ம நெக் ஃபினிஷிங் கொடுப்போமோ அந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கேன்வாஸ் வந்து நான் கட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு கேன்வாஸ் கட் பண்ணி வைக்கிறேன். பேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால் நீங்கள் எவ்வளோ நெக்கு இறக்கம் வேணும் அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பேக்கில் வந்து ஒரு 6.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இதுக்கான ஒரு கேன்வாஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த கேன்வாஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா பட்டன் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். ரெகுலராக எல்லோரும் இது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கேன்வாஸை வந்து மடிச்சிக்கலாம். எப்போவுமே வந்து இந்த பேஸ்ட்டு இருக்கிற சைடு வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது அவ்வளோ கிளியராக நமக்கு வராது. ஏன்னா லைன் போடும்போது கூட அது ஸ்லிப் ஆகும். அதனால் இப்படி நீங்கள் வந்து இதனுடைய ராங் சைடு இந்த ஸ்டார்ச் இருக்கிறது வந்து தான் நமக்கு உள்பக்கம், அதாவது இதில் ஒரு கம் மாதிரி இருக்கும், அயன் பண்ணும்போது அது துணியில் ஒட்டிக்கும். இதில் நான் வந்து அயன் பண்ணாமல் தான் நான் வைக்க போகிறேன். இப்போ இதில் வந்து 2 நெக்கும் நம்ம இதில் கட் பண்ணுவோம். அதிகபட்சமாக நமக்கு தேவையான உயரம் வந்து பேக் வந்து 6 இன்ச்சு. அப்போ பேக்குக்கு இந்த அளவுக்கு ஒரு 1.5 இன்ச் எக்ஸஸாக இருந்தால் போதும். ஃப்ரண்ட்டுக்கு நான் சொன்னது வந்து 5 இன்ச்சு. அப்போ இந்த அகலம் வந்து நம்மளுக்கு 3 இன்ச்சு. அப்போ இந்த அளவுக்கு கேன்வாஸ் நமக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். இதில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதனுடைய கழுத்தினுடைய அகலம் 3 இன்ச்சு நான் வைக்கிறேன். இதுவே நம்ம கிளாத்தில் கட் பண்ணும்போது 1/2 இன்ச்சு வந்து குறைவாக கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அடித்து திருப்பும்போது அந்த தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு துணி போகும். ஆனால் கேன்வாஸில் அப்படிங்கும்போது டைரெக்டாக அந்த எட்ஜிலேயே நம்ம தைக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக எவ்வளோ நெக் அகலம் வேணுமோ அந்த அகலம் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 5 இன்ச்சும் பேக்குக்கு வந்து ஒரு 6 or 6.5 இன்ச்சும் நான் மார்க் பண்ணுறேன். இந்த மார்க் வந்து 6 இன்ச்சுங்கிறது கீழ் இதுலேயும் இதில் வந்து மேலே இதுலேயும், ஆனால் அகலம் வந்து ஒரே அளவாக தான் இருக்கணும். ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் குறுகலாக தான் வரும், ஏன்னா இதில் இருக்க அளவு வந்து அவ்வளோதான் இருக்குது. இப்போ நான் 2 கேன்வாஸ் ஒட்டுக்காக வெட்டுறேன். அதுக்கப்புறம் முன்னே மேலே இருக்கிறத தனியாக வெட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் தனித்தனியாக வெட்டிக்கோங்க. ஆனால் இந்த கழுத்தினோட அகலம் கரெக்டாக ஒரே கட்டில் மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உயரம் வந்து கீழ் இதில் வந்து நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து பேக்குக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது, இது வந்து ஃப்ரண்ட்டுக்காக.
இப்போ இதில் வந்து நான் என்ன ஷேப்பு போடணும்னா, இங்கே வந்து ஒரு சைடில் வந்து நான் ஒரு 3 இன்ச் சொன்னேன் இல்லையா, அந்த 3 இன்ச்சுக்கு மட்டும் இங்கே வந்து 1/2 இன்ச் நம்ம வந்து துணியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கேன்வாஸில் நான் பண்ணலை. அப்போ இங்கே வந்து 3 இன்ச்சும் இதை வந்து இப்படி கிராஸாகவும் நம்ம வைக்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம வெட்டுற போர்ஷன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸஸாக ஒரு 1 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு, இதுதான் வந்து நம்ம அந்த நெக்கில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இது அதே மாதிரி பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். இது நீங்கள் லைனிங்கில் வேணால் அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கும். அந்த அயன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த இடையில வர்ற அந்த 6 இன்ச் வந்து கரெக்டாக வச்சு நெக்கினுடைய அகலத்தை வச்சு தான் நீங்கள் வந்து அயன் பண்ணணும். விரிஞ்சு போச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து லூஸ் வரும். நெக்கினோட அகலம் எவ்வளவோ அது கூட சைடில் 1 இன்ச்சு இருந்தால் நமக்கு ஓகே. இப்போ 6 இன்ச் அகலம் வருதுன்னா அதில் 1/2 அப்படிங்கும்போது நமக்கு 3 இன்ச் வருது. பக்கத்தில் ஒரு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ எக்ஸஸாக இருந்தால் நமக்கு போதும் இந்த கேன்வாஸ்னோட அகலம். இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பின்னாடி என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதில் ரவுண்ட் நெக்கே கட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு மேலே எக்ஸஸாக விடணும் அப்படின்னா இதில் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் இப்படி ஏரோ மார்க் போட்டுட்டு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா தான் யார் தைச்சாலும் மேலே வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் ஒரு 1/2 இன்ச் விட்டு தைப்பாங்க. அப்படி இல்லாட்டினா அப்படியே அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு நெக்கினுடைய உயரம் குறையும். அதனால் அதை நம்மளே கூட மறந்துடுவோம். அதனால் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பேக்லேயும் அதே மாதிரி தான், ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான், ஒரு 1/2 இன்ச்சு வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. முன் பின் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா தான் முன் கழுத்து எது பின் கழுத்து எது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை வந்து நம்ம கேன்வாஸில் அட்டாச் பண்ணுவோம். கேன்வாஸை லைனிங்கில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான லைனிங் கிளாத் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு இது ஓகேவாக இருக்கும். பேக்குக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும். ரெண்டுக்குமே நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஏன்னா மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வேணும். ஜாயின் பண்ணும்போது ஒரு படிமான தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்து நல்லா தூக்கிட்டு வராமல் படிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதில் வைக்கும்போது நீங்கள் இதில் அயன் பண்ணி வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டினா இப்படியே வச்சு நீங்கள் ஒரு தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்படி வச்சுட்டு நம்ம இதில் ஒரு தையல் போடலாம். இந்த இடம் அகலம் வரும்போது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு 6 இன்ச்சு தான் வரணும். இந்த 6 இன்ச்சு வர்றது கரெக்டாக பார்த்துக்கணும், இல்லாட்டினா உங்களுக்கு நெக்கு வந்து அகலமாக போயிடும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சு நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வேணும். இப்போ இதை சைட்லேயும் நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் விட்டுறணும். இப்போ இதை வந்து நம்ம 1 சைடு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த கார்னர் எல்லாம் நல்லா இப்படி வளைச்சி கொடுத்து தையல் போடுங்க. அழகாக ஃப்ளீட்ஸ் வச்ச மாதிரி வரும். அதனால் ரொம்ப கஜகஜன் பண்ணாமல் விரல் வச்சு இப்படி தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நாச் போட்டு இப்போ இது வந்து நம்ம பேக் நெக்கு. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி தான். இதுலேயும் 6 இன்ச் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 6 இன்ச் வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்படி மடிச்சுட்டு இந்த விரலில் இப்படி தள்ளினீங்க அப்படின்னாவே அதனுடைய பொசிஷன் வந்து கரெக்டாக அது ஃப்ளீட் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கும்போது தைச்சிக்கலாம். கேர்ஃபுல்லாக கையை வந்து உள்ளே விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணலாம். கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த 2 ஒயரமும் கரெக்டாக 1/2 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் மெஷர் பண்ணி ஸ்கேலில் மார்க் போட்டே கட் பண்ணுங்கள். இப்போ இந்த வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இதோடு வச்சுக்கலாம். இங்கே எதுலேயும் அந்த ஸ்டிச்சஸில் வந்து அந்த ஸ்டோன் எதுவும் இடிக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இடித்து அந்த 1-2 நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சென்டரை வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த சென்டரில் இருக்கணும். இது எல்லாமே கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த கேன்வாஸை ஒட்டி இதில் நம்ம வந்து தையல் போடலாம். தையல் போடும்போது ஸ்டோன் அடிபடுதா நீடில் உடஞ்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு இதோட கரெக்டாக எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் இப்படியே கை வச்சு பாருங்கள்.
உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோன் எதுவும் இல்லாட்டினா அப்படியே தையல் போடுங்க. அப்புறம் இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டு கரெக்டாக கார்னர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே எதுலையாவது ஸ்டோன் இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் இந்த சென்டரில் கொண்டு வந்து நிறுத்திடுங்க. அதே மாதிரி நீங்கள் நாச்சு கீழே லைனிங்கில் போட்டிருந்தீங்கன்னா அந்த நாச்சை வந்து மெயின் கிளாத்துக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சென்டர் வந்து உங்களுக்கு மாறாமல் வரும். இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சு விட்டு இதை கட் பண்ணிக்கலாம். புரியலன்னா நீங்கள் லைட்டாக மறுபடியும் ஒன்ஸ் ஃப்ரீயாக எல்லாத்தையுமே பார்த்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியை நம்ம கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அப்போ வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை புரியாத இடத்த வந்து நல்லாவே கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இதில் வந்து சின்னதாக வந்து நம்ம சிசர் கட் போடணும். இந்த சிசர் கட் போட்டால் தான் நம்மளால் இந்த கேன்வாஸை வந்து டேர்ன் பண்ணி தைக்கும் போது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இல்லாட்டினா இந்த கார்னரெல்லாம் உங்களால் திருப்பக்கூட முடியாது, இழுத்துட்டு பிடிச்சிட்டு இருக்கும் உள்ள. அதனால் இந்த சிசர் கட் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கப்புறம் இதை நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணும்போதே நீங்கள் இது மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச்சு முன்னாடி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு பைப்பிங் நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வைக்கலை. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊசியட தையல், அதாவது கார்னரில் ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ அதை ஒட்டியே நான் இன்னொரு ஸ்டிச் போடுறேன். ஒரு குதிரை எடை அப்படின்னா அந்த கேப்லேயே நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பேக்கில் இருக்கிறத வந்து நம்ம ஹெம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி இதை வந்து உள்ள லைனிங்கில் கொடுத்து தைக்க தெரியும் அப்படின்னாலும் அந்த மாதிரி தைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே அதுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பீஸ் வந்து இந்த லைனிங் இந்த மெயின் கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் நடுவில் போகிற மாதிரி வீடியோ, அதாவது ஹெம்மிங் பண்ணாமல் நார்மலாக இதில் வச்சு அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் என்னால் முடிஞ்சால் நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லாட்டினா இதை வந்து நீங்கள் ஹெம் பண்ணுற மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பேக் நெக் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், கரெக்டாக இந்த சென்டரை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நாச் போட்டிருந்தீங்கன்னா அந்த நாச்சை வந்து மேல் பக்கமும் போட்டுக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் குண்டூசி போட்டுக்கோங்க. குண்டூசி வந்து கரெக்டாக அந்தந்த பொசிஷனுக்கு வர மாதிரி குண்டூசி போட்டுட்டிங்கன்னா இந்த ஷோல்டர் அளவும் இந்த ஷோல்டர் அளவும் மாறக்கூடாது. அப்படி மாறிச்சு அப்படின்னா தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த அளவில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் வரும். அதனால் அது கரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் அது கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. அது வந்து கவனமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு அளவும் நமக்கு ஒரே அளவாக வரணும். அப்போ நம்ம எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கட் பண்ணோம்னா நம்மளுடைய ஃபினிஷிங்கும் மாறும், எங்கேயாவது இழுத்து பிடிச்ச மாதிரி வரும், அந்த பிரச்சனையெல்லாம் வரும். அதனால் இந்த கழுத்து அகலம் கரெக்டாக கட் பண்ணி ஷோல்டர் அளவு கரெக்டாக கட் பண்ணி சென்டர் மார்க் பண்ணோம்னா இந்த மிஸ்டேக் வராது. அதே மாதிரி ரைட் லெஃப்ட் ரெண்டுக்கும் ஒரே அளவு வரணும், அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரவுண்ட் பண்ணி அதை ஒட்டி தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கால் இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அது மாதிரி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த வளைவுக்கெல்லாம் கண்டிப்பாக சிசரில் கட் போடணும், இல்லாட்டினா திருப்ப முடியாது. கையில் கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் மறுபடியும் அது ஆல்டர் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக நம்மளால் ஃபோல்டு பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் ஏன் போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கார்னரெல்லாம் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் படிமான தையல் இழுத்து போடுறது கஷ்டமாக இருக்கும், நிறைய கேர்வ் வர்றது இதெல்லாம். ஆனால் பேக் வந்து ஒன்றா டீப்பு ஸ்கொயர் இப்படி தான் வரும். அப்போ வந்து படிமான தையல் போட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணலாம். படிமான தையல் போடும்போது எல்லா கிளாத்துமே வந்து கேன்வாஸ் பக்கம் வர்ற மாதிரி தள்ளி தான் போடணும். அதுக்கு தான் நம்ம படிமான தையல் போடுறோம். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஷோல்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிசர் இல்லாமல் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து பேக் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டினுடைய ரைட் சைடு, இதை வந்து இதுக்கு மேலே வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸ் இந்த கரெக்டாக இந்த ஒரு ஒரு ஊசி அளவுக்கு மட்டும்தான் இதில் கேப் இருக்கணும். ஏன்னா அது வந்து இதில் இதை வந்து கவர் பண்ணி ஃபோல்டு பண்ணுறதுக்காக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஊசியினுடைய திக்னஸ் அளவுக்கு கேப் இருந்தால் போதும். அப்போ தான் வந்து ஏற்றியும் தாத்தியும் வராமல் ஒரே ஈவனாக வரும். அரை இன்ச்சுனா அந்த அரை இன்ச்சு தான் நீங்கள் பிடிக்கணும். இதில் நம்ம தையல் போட்டாச்சு. இந்த கார் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர்லாக் போடுறதுனா போட்டுக்கோங்க. இதே மாதிரி
இதே சைடும் நீங்கள் சைடை எடுத்துகிட்டெல்லாம் திருப்ப வேண்டாம், அப்படியே வச்சு திருப்பிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு ஒரு நீடில் அளவுக்கு கேப்பு விட்டு அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், எல்லாமே வந்து நேராக இருக்கணும். ஒன்று கீழேயும் மேலேயும் இழுத்துட்டு போயிடுற மாதிரி இருக்கக்கூடாது. பேக் ஸ்டிச் போட்டு இது பண்ணுங்கள். ஒரு தையலில் போட முடியலன்னா கூட அடுத்ததில் வந்து நீங்கள் அந்த பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த கார்னர் வந்து திக்காக இருக்கும், அதனால் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு இந்த நெக் ஃபினிஷிங், இந்த ஷோல்டர் வந்து இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஒரு தையல் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் டபுள் ஸ்டிச் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டினா சிங்கிளாகவே போட்டுக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஷோல்டர்லேருந்து. அதுக்கப்புறம் நல்லா இதை இழுத்து விட்டுட்டு லைனிங் வந்து மேலே தெரியக்கூடாது, அது வந்து முக்கியமான பர்பஸ்ஸு. அதனால் லைனிங் வந்து நம்ம வந்து அது தெரியாத மாதிரி மடித்து மேலே வந்து கார்னரில் தையல் போட்டுக்கலாம். அப்படியே ஷோல்டரில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் ஹெம் பண்ணிக்கலாம், இல்லை இதுலேயும் உங்களுக்கு டபுள் ஸ்டிச் வேணும்னா இந்த ஸ்டிச்சஸை அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு ரவுண்டு வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நெக்கினுடைய ஃபினிஷிங் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஃப்ரண்ட்டு ஷேப் கரெக்டாக கொடுத்துட்டோம், பேக் வந்து இப்படி கொடுத்துட்டோம். நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் நெக் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்குது. இப்போ இதை ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடு ஜாயிண்டும் ஸ்லீவ் ஜாயிண்டும், அதாவது ஸ்லிட்டெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் ஆல்ரெடி நீங்கள் மெஷர் பண்ணி எல்லாம் கட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ இதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அளவு வந்து துணியை வந்து இழுக்கக்கூடாது. இழுக்காமல் இப்படி வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும்போது இந்த ரெண்டு நாச்சும் ஈவனாக வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஆம்ஹோல் பர்ஃபெக்டாக வெட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் ஆம்ஹோல் டீப் வந்து ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறனா, இந்த ரெண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த நாச்சுமே வந்து இங்கே இப்படி வச்சு நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கர்வ் வரும், அந்த கர்வும் கரெக்ட் பண்ணி இப்படி இந்த நாச்சு வந்து மேட்ச் ஆக தேவையில்லை, அது வந்து நம்ம ஒரு அடையாளத்துக்காக போடுறது. இப்போ இதோட இதை மேட்ச் பண்ணும்போது இந்த நாச்சும் இந்த நாச்சும் நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும். அப்போ தான் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு பாடியிலையும் ஸ்லீவ்லேயும் ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் அந்த மிஸ்டேக்கு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஓரத்துலேருந்தே நான் கொண்டு வரேன். ஒரு சிலர் சென்ட்ரலேருந்து கொண்டு வருவாங்க, அதுவும் தப்பு இல்லை, அப்படி வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். இந்த ஷோல்டர் சைடில் இந்த நாச்சும் இந்த இதுவும் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஜாயின்ட் ஆகணும். அப்படி ஜாயின்ட் ஆகிற இடத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக இந்த ஸ்லீவை இப்படி திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் வந்து இங்கே இருக்க ஸ்லீவ் வந்து இப்படி கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வரும். பார்த்துக்கோங்க, கீழே ஏதாவது ஸ்டோன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சைடில் அந்த அரை இன்ச்சுனா கரெக்டாக அந்த அரை இன்ச்சு தான் நீங்கள் கரெக்டாக தையல் போடணும். கரெக்டாக இந்த இதில் கொண்டு வந்து இந்த நாச்சில் கொண்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்க கட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சைட்லேயும் வந்து உங்களுக்கு ஒரே அளவாக 1.5 இன்ச்சு நீங்கள் ஒரே அளவாக விடணும். இப்போ இதில் வந்து ரெண்டாவது ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அட்டாச் பண்ணிக்கலாம். நகத்தில் இந்த ஜாயிண்ட் வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே ஸ்டோன் ஏதாவது உள்ளே இருக்கா அப்படிங்கிறதையும் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் இதே மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. ஒன் சைடு உங்களுக்கு கரெக்டாக வந்தாவே ஆப்போசிட் சைடு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எதையுமே வந்து ரொம்ப இழுத்து தைச்சிடக்கூடாது, அப்புறம் சுருக்கம் வந்து உங்களுக்கு அதில் வர ஆரம்பிச்சிடும். அந்த கர்வ் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்து தைச்சிங்கன்னாவே போதும். அந்த சென்டர் வந்தோடனே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஸ்லீவை வந்து இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரும்போதே நீங்கள் இதில் மேட்ச் ஆகுதான்னு வச்சும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த தையல் வந்து லைனிங்கில் அட்டாச் பண்ணுற தையல் வந்து இழுத்துருந்ததுனாலும் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் சுருங்கும். அப்போ வந்து அந்த தையலை மட்டும் நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா போதும், கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு நம்ம கொண்டு வந்து இதில் முடிச்சுக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது தையலும் போட்டுக்கலாம். துணி வந்து உள்பக்கமாக எதுவும் லாக் ஆகாமல் விரல் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா நகத்தில் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த சைடும் இந்த ஸ்லிட்டும் வந்து
ஸ்லிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதே மாதிரி கீழே எப்படி நம்ம ஃபோல்டு பண்ணணும், ஏற்றி இறக்கம் வராமல், அதாவது ஒன்று முன்னாடி இழுத்துட்டு போகும் பின்னாடி மேலே போகும் அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணி சைடு எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக இந்த லென்த்தியாக இந்த வீடியோ போகுது அப்படிங்கிறக்காக இதில் நான் இதை முடிச்சுக்கிறேன். இதில் வந்து நெக் எப்படி அட்டாச் பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.